பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிற மோஸ்ட் வாண்டட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லணுன்னா கில்பாக் மெடிக்கல் காலேஜ் சொல்லலாம். 1960 ஆரம்பித்து 60 வருஷத்தை தாண்டி வெற்றி நடை போட்டுட்ருக்க கில்பாக் மெடிக்கல் காலேஜ் பற்றின ஃப்ரெஷர்ஸ் கைட் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். கில்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சென்னை போயிட்டா போதும். எங்கேருந்து வேணால் கில்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம். அந்த அளவுக்கு பஸ் ரூட் வெல் கனெக்டடாக இருக்குது. ஸோ பூந்தமல்லி ஹை ரோட் நியர் ஈகா தியேட்டர் கீழ்பாக், இங்கே தான் நமக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாக்ரல் ஃபங்க்ஷன். இந்த இனாக்ரல் ஃபங்க்ஷனில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் ரொம்ப கிராண்டாக இந்த இனாக்ரல் ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட ப்ரொஃபார்மா வாங்கிக்குவாங்க. ப்ரொஃபார்மானா பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணால் கூட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஸர்ஸ், சீனியர்ஸ், வார்டன்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. தென் தெர் இஸ் அ செப்பரேட் ஃப்ரெஷர்ஸ் டே. அந்த ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணுறது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே இந்த ஃப்ரெஷர்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒயிட் கோட் செரிமனி இருக்குது. இந்த ஒயிட் கோட் செரிமனியை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் ரோஸ் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டீன், வைஸ் பிரின்ஸிபல், பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒயிட் கோட்டை மாட்டி விட்டு பெருமைப்படுத்துவாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக பார்க்கப்படுது. ஒயிட் கோட் செரிமனி எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கொடுத்துட்றாங்க. இதுவும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு வசதி தான், ஃபெசிலிட்டி தான். ஒரு ரூமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு கபோர்ட் இருக்கும், அந்த அப்புறம் காட் இருக்கும். பட் நீங்கள் வந்து பெட்டு, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் தலையணி, அதுக்கப்புறம் அந்த டம்ளர், தட்டு, கண்ணாடி, பேஸ்ட்டு, சோப்பு, சீப்பு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். காட்டும் கபோட்டும் மட்டும்தான் அங்கே இருக்கும். லாக்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹாஸ்டல் டெபாசிட்டாக 25,000-30,000 பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதில் சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது காலேஜுக்கு ஃபஸ்ட் டே போவீங்க இல்லையா, அந்த அன்னைக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் போடுற இடத்துல நீங்கள் போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,000-5,000 இருக்கும் பர் மந்த். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் அந்த ஜென்ரேட்டர் ஃபீ, கரண்ட் பில்லு எல்லாம் சேர்த்து தான் இந்த 3,000-5,000. அண்ட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீஸ் வேரி ஆகலாம். அங்கேயும் ஸ்டூடெண்ட் மெஸ் தான் இருக்குது. ஃபிஷ், சிக்கன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் தென் தெர் இஸ் அ ஹாஸ்டல் டே ஃபார் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாஸ்டல் டேயில் நல்ல ஃபெஸ்டெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்டல் டே பற்றி சொன்னாலே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாயிடுறாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனாக அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேகிங் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதுவும் ரேகிங்னே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ரொம்ப படத்துலலாம் காமிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லைட் ரேகிங் தான் இருக்குது. ரேகிங் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் சம் ரூல்ஸ். பாய்ஸ் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் கம்பல்சரி போடணும். அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அதை மடித்து விடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, அதை மடித்து விடக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து க்ளீன் ஷேவ் அண்ட் ஹேர் கட் வந்து பக்காவாக பண்ணியிருக்கணும். நிறைய முடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாடி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தொலைச்சிருவாங்க இவங்கள. டீச்சர்ஸும் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஷேவ், க்ளீன் ஷேவ் தான் பண்ணியிருக்கணும். இது ரூல்ஸ். என்ன சார் ஸ்கூல் மாதிரி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் ஸ்கூல் மாதிரி தான் ரூல்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கணும், ஃபுல் ஹேண்டை மடித்து விடக்கூடாது. இந்த பட்டன் போட்டிருக்கணும், ஃபுல் ஹேண்ட் நல்லா இது பண்ணி இந்த பட்டன் போட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டுட்ருக்கணும். அப்போது நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே போனால் யார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சாலாம் பர்டிகுலராக பாய்ஸ். க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நல்லா முடியெல்லாம் ஒட்டை வெட்டி நல்லா சீவி அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்ட் போட்டு பட்டன் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அர்த்தம். ஓகே, இப்படி விளம்பரம்.
ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் திங், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேட்சுக்கு பேர் கொடுத்துருவாங்களாம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2001 2002 2018 வரைக்கும் உள்ள பேச்சஸோட நேமை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூப்பிட்டு யாராவது கேட்டாங்கன்னா அந்த பேட்ச் நேமை நீங்கள் சொல்லணுமா. இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ஸ்லைடில் வருது பாருங்கள், அந்த நேம் 2018 வரைக்கும் உள்ள நேம் நான் உங்களுக்காக ஸ்லைடில் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நேம்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை கேட்டால் கடை கடை கடன் சொல்லி நல்ல பேர் வாங்கியிருக்கேன். இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் எழுதும் போது உங்களுக்கு புக்ஸ் கொடுத்து எப்படி படிக்கணும்னு சொல்லி எப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு டீச் பண்ணி கோச் பண்ணுறது எல்லாமே உங்கள் சீனியர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் சீனியர்ஸை எப்போவுமே பகச்சிக்காதீங்க, அது வந்து நல்லது இல்லை. ஸ்மார்ட் பாயாக இருக்கணும், ஸ்மார்ட் கேலாக இருக்கணும்னா உங்கள் சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லகரம், எவ்வளோ அழகான தமிழ் பேர் பாருங்கள். லகரம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட், இன்ட்ரா காலேஜ், காலேஜுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. அது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட், ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பிரதர்ஷினி அப்படிங்கிற இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட். இந்த பிரதர்ஷினியோட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் லா காலேஜ் படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கிராண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக பிரதர்ஷினி இருக்குது. அண்ட் ஆடுகளம் அப்படிங்கிறது பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் பங்கு பெறலாம். ஸோ இதுவும் இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் மீட் தான் ஆடுகளமும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப அழகாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து 60 வருஷம் பழமை வாய்ந்த காலேஜாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டீச் பண்ணுறதா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு நல்லாயிருக்கு, அண்ட் ராகிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில். அண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃபில் ஆகிறது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜாக தான் இருக்குது. சீட்ஸ் ஃபில் ஆகிறது அவ்வளோ வேகமாக சீட்ஸ் ஃபில் ஆகிடுது. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்னாலே ஒரு கிரேஸ், அது அந்த காலேஜில் படிக்கணும், அந்த காலேஜில் படித்தா கெத்து அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.